ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். எக்ஸாம்பிள் 2.48 பார்க்கலாம். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1+4+16+ எட்ஸெட்ரா மேக் த சம் 1365 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற சீரீஸை ஆட் பண்ணால் 1365 வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என் ஸ்மால் என் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எஸ்என் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்என் கொடுத்துருக்காங்க 1365 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த எண்ணு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எண் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை எடுத்து எழுதிக்கலாமா, கிவன் அப்படின்னு போட்டுட்டு இது ரெண்டுமே எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1+4+16+ எட்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எண் கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இது ஏபியா இல்லை ஜிபியா முதல்ல நமக்கு தெரியணும், அப்போ தானே அதுக்கான எஸ்என் ஃபார்முலாவை நம்ம போட முடியும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கலாம். ஏபியான்னா நம்ம என்ன பண்ணுவோம், T2-T1 போடுவோம் இல்லையா. அப்போ 4-1 போட்டால் 3 வரும், 16-4 போட்டால் 12 வரும். ஸோ கண்டிப்பாக இது ஏபி கிடையாது. ஜிபியான்னு பாருங்கள், 4/1 4 தான், 16/4 4 தான். அப்போ கண்டிப்பாக இது ஜிபி தான். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இட் இஸ் எ ஜிபி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், T1 இல்லையா, அது 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், R பார்த்தீங்கன்னா T2/T1. T2 வந்து 4 இருக்குது, பை T1 பார்த்தீங்கன்னா 1. அப்போ நமக்கு என்ன வருது, 4 கிடைக்குது. அப்போ ஆருடைய வேல்யூ 4 அப்படின்னு நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆருடைய வேல்யூ வச்சு தான் அந்த எஸ்என் ஃபார்முலாவை நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் 1 நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், எஸ்என் ஈக்குவல் 2 ஏ இன்ட்டு. இப்போ 6 தான் பெருசாக இருக்குது, அப்போ 6 பெருசாக இருக்கிறனால 6 தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். R^(n-1)/R-1 இல்லையா. சரி, இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா. எஸ்என்னுடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 1365 சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஏவுடைய வேல்யூ 1, இங்கே ஆருடைய வேல்யூ 4 இல்லையா. ஸோ 4 போட்டுக்கலாம், n தெரியாது, அதனால n அப்படியே வச்சுக்கலாம். -1/R வந்து 4-1 போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், 1365 அப்படியே இருக்கட்டும், 1 × anything வந்து 1 தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ 4/n அப்படியே இருக்கும், -1/4-1 பார்த்திங்கன்னா நமக்கு 3 கிடச்சிரும். இப்போ இந்த 3 வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இங்கே வந்துடும் இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 3 × 1365 வரும், ஈக்குவல் டு 4/n-1 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 3 5s are 15 பேலன்ஸ் 1, 3 6s are 18 18+1 19 பேலன்ஸ் 1, 3 3s are 9 9+1 10 பேலன்ஸ் 1, 1 3s are 3 3+1 4 நமக்கு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 4/n-1 நமக்கு என்ன வேணும், இந்த n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த 4/n அப்படியே இருக்கட்டும், இந்த -1 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா +1 வந்துடும். அப்போ 4 0 9 5 அப்படியே இருக்கும், இந்த -1 வந்து இந்த சைடு வரும்போது +1 வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4096 நமக்கு கிடைக்கும், ஈக்குவல் டு 4/n இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த என்னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நமக்கு வந்து பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் பவர் 2 ஈக்குவல் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டு என்னுடைய வேல்யூ எழுத முடியும். அப்போ பேஸ் வந்து நமக்கு என்ன வரணும், 4 வரணும். ஸோ இதில் 4 பவராக நம்ம எழுத போகிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 4096 இருக்கு இல்லையா, 4 பவராக எழுத போகிறோன்றதுனால 4 நம்ம எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் போடுவோம். ஸோ இதை 4 எழுத போகிறோன்றதுனால 4 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 4s are 4 இந்த 0 அப்படியே வரும். இது பார்த்தீங்கன்னா 2 4s are 8 பேலன்ஸ் 1 வரும், 16 வந்து 4 வந்துடும். 4 மட்டும்தான் போடணும். ஸோ 2 4s are 8 இப்போ பேலன்ஸ் 2 இருக்குமா, 22. அப்போ 5 4s are 20 வரும், பேலன்ஸ் 2 24 வந்து 6 வந்துடும். 4 போட போகிறேன், 6 4s are 24 பேலன்ஸ் 1 வரும், 16 வந்து 4 வந்துடும். 4 போடும்போது 1 4s are 4 பேலன்ஸ் 2 இருக்கும், 24 வந்து 6 வந்துடும். இப்போ 16 பார்த்தீங்கன்னா 4 வரும், அகெயின் 4 போடும்போது 1. இப்போ பாருங்கள் எத்தனை 4s இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 4096 எப்படி எழுதலான்னா, 4/6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 4/n. இப்போ பாருங்கள், பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கும் போது பவர் 2 ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ என்னுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 6 கிடச்சிடுது. அவ்வளோதான் இந்த சம். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.